எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். வாழ்க வளத்துடன், நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். லட்ச லட்சமாய் பணம் பெறுக, மணி பரிசில் இந்த இரண்டு பொருளை வையுங்கள், பணக்காரராவது உறுதி அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். எல்லாரும் இப்போ கேட்குறீங்க, இந்த ரெண்டு பொருளை மட்டும் வச்சுட்டு சும்மா உட்காந்துருந்தா போதுமா, பணம் பெருகுமா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. அதே சமயத்தில் பணம் வந்தாமா எனக்கு பற்றாக்குறை, பணம் இல்லாமல் ரொம்ப வாழ்க்கை கஷ்டமாக இருக்குதுமா அப்படின்னும் நிறைய பேர் கேட்குறீங்க. கடன் அடையணும், முக்கியமாக அடகு வச்ச நகையை மீட்கணும் அப்படின்றது கேட்குறீங்க. இப்போ பணம் சம்பாதிக்கிறது பெருசு இல்லை, அதை தகுந்த வழியில் அதை செலவு பண்ணணும். தாறுமாறாக செலவு பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, தேவையில்லாத ஒரு செலவை இழுத்து விட்டுக்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு தேவையில்லாத ஒரு செலவு வரக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பணக்காரவங்களாம் இந்த கபோர்டு, இந்த பணம் வைக்கிற இதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த லாக்கர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த லாக்கரில் வந்து முக்கியமான இந்த பொருட்கள்லாம் அங்கே வைப்பாங்க. அந்த மாதிரி நம்ம பணம் வைக்கிற பர்ஸு நிறைய பேருக்கு இப்போ என்கிட்ட பீரோவே இல்லைம்மான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நாங்கள் பணமே ஒரு இடத்துல சேமிக்கிறது கிடையாதுமான்றீங்க. ஆனால் பர்ஸுன்ற ஒரு இடத்துல நம்ம பணத்தை வைப்போம் இல்லைங்களா. நிறைய பேர் ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி இல்லை ஜிபே அப்படின்றத விடவே எனக்கு தெரிஞ்சு பணத்தை எடுத்து நீங்கள் செலவு பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பணத்தோட அருமை தெரியும். ஒரு 500 ரூபாயும் நம்ம கையிலேருந்து கொடுக்கும் பொழுது, 100 ரூபாய் நம்ம கையிலேருந்து கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த பணத்தோட அருமை நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதை விட்டு ஜிபே பண்ணுறேன்னு பண்ணோம்னா நம்ம அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு டக்குன்னு ஒரு எமர்ஜென்சி கரெக்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் பணமாக எடுத்து வச்சு அதை செலவு பண்ணும்போது தான் நம்மளுக்கு அதுக்கான நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கும். சரி, இப்போ இந்த மணி பர்ஸில் என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே கொஞ்சம் சில்லற காசு அந்த பர்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் 1 ரூபாய் நாணயம் கண்டிப்பாக இருக்கணும். எப்போவுமே ஒரு சில பேர் பர்ஸை பார்த்தீங்கன்னா சில்லற காசே வச்சுருக்க மாட்டாங்க, வெறும் ரூபாய் நோட்டு மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி ரூபாய் நோட்டை தவிர அந்த பர்ஸில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, 1 ரூபாய் நாணயம் கண்டிப்பாக அதை எடுக்கவே கூடாது. இக்காரணம் கொண்டு அந்த 1 ரூபாய் நாணயத்தை ஒரு நைட்டு ஃபுல்லும் பூஜை அறையில் வைக்கணும். இதை நீங்கள் முறையாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். அந்த 1 ரூபாய் நாணயத்தை அந்த பர்ஸில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பச்சைக்கற்பூரம் இருக்குது இல்லைங்களா, அந்த பச்சைக்கற்பூரத்தையும் நம்மளுடைய பர்ஸில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சாமி படம், உங்களுக்கு எந்த சுவாமி படம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எனக்கு இது வச்சா ராசி, நான் வந்து காலபைரவர் படத்தை வச்சுருப்பேன், அதில் காலபைரவர் படம் வச்சுருப்பேன், மகாலட்சுமி படம் வச்சுருக்கலாம், இல்லைனா வந்து பெருமாள் படத்தை, நீங்கள் விஷ்ணு படம், பெருமாள் படம் நீங்கள் எப்போல்லாம் அதில் எந்த படம் இருக்குதோ அந்த படத்தை நீங்கள் வச்சுக்கலாம். பெருமாள் இருந்தாலே ஒரு மார்பில் வந்து லக்ஷ்மி வாசம் பண்ணுறாங்க. எப்பவுமே திருப்பதி ஏழுமலையான் படத்தை வச்சு பாருங்களேன், உங்களுக்கு பணம் தன்னால் சேர ஆரம்பிக்கும். நான் நீங்கள் நினைக்கலாம் நிறைய பேர், ஏன்னா இங்கேருந்து போய் ஆந்திராவில் இருக்கிற பெருமாளை சொல்கிறீங்களா, அது ஆக்சுவலாக நம்மளுடைய பெருமாள் தான், அவர் நம்ம சென்னை தான், நம்ம சென்னையை நம்ம இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க திருப்பதி அவங்க கையில் கொடுத்தாச்சு, அப்போது நடந்த விஷயம் இது. அதனால் நீங்கள் பெருமாளை மனசார வேண்டுங்க, எனக்கு பணம் தான் பற்றாக்குறை, நான் பணத்தால் தான் இவ்வளோ பிரச்சனை படுறேன், இவ்வளோ அனுபவிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பெருமாள் படத்தை நீங்கள் பர்ஸில் வச்சு பாருங்கள். ரெண்டாவது, இந்த 1 ரூபாய் நாணயன்றது அவ்வளவும் நம்மளுக்கு நல்ல ஒரு சுபத்தை கூட்டக்கூடியது, மங்களகரத்தை கூட்டக்கூடியது அந்த 1 ரூபாய் நாணயம். அந்த நாணயத்தை எப்பவுமே பர்ஸில் வைங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். பணத்தில் எப்பவுமே பர்ஸில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும், லட்ச லட்சமாக பணம் சேரும். நம்ம ஏதாவது ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும், வேலைக்கான முயற்சி, நான் அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, இப்படி பண்ணால் அப்படி வருமா, எந்த நேரமும் தொழிலில் நமக்கு வேலை இருக்குதா, அந்த வேலைக்கு நம்ம ஒரு மரியாதை கொடுத்து அந்த வேலையை நம்ம கரெக்டாக போய் செய்யும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அதில் ஒரு இன்னமும் சொல்லுவாங்களாம், செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த தெய்வமாக நீங்கள் போட்டுனீங்கன்னா, நான் நினச்ச வேலை எனக்கு கிடைக்கலன்னு நினச்சிட்டு ஏதாச்சமாக இருக்காதிங்க, ஒரு ஒன்றி செஞ்சு பாருங்களேன், நீங்கள் நினச்ச வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். விவர்ஸ், இது வரைக்கும் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க, அதுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.